ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சில நாட்களா நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் கருப்பர் கூட்டம் அப்படிங்கற ஒரு YouTube சேனல்ல இந்த கடவுளாகிய முருகரே அருளிய கந்த சஷ்டி கவசத்தை பத்தி நிறைய அவதூறா பேசிட்டு இருக்காங்க இதனால இந்து மக்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்று திரண்டு கந்தர் கூட்டம் அப்படிங்கற ஒரு குறள ஓங்கி ஒளிச்சிட்டு இருக்காங்கனே சொல்லலாம் இத திசை திருப்புவதற்காக தீமுக்காவும் தீக்காவும் இன்னைக்கு OBC இடஒதுக்கீடு அப்படிங்கற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க ஆனா OBC இடஒதுக்கீடு வரலாற்றில இருந்து எப்படி எல்லாம் இருந்து வந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் இதுக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம் இதுல நானா சொன்ன விஷயங்கள் எதுவுமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக பாட புத்தகங்கள்லயும் இந்த வரலாற்று ரீதியில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி டீடைலா வந்து பதிவிட்டு தாங்க இன்னைக்கு புத்தகமே வெளி வந்திருக்கு அதை பத்தி தாங்க இன்னைக்கு முழுமையா நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஓபிசி இடஒதுக்கீடு பாஜகவால் வரப்போகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே எதிர்கட்சிகள் ஏதோ தாங்கள் வழக்கு போட்டதால் தான் இடஒதுக்கீடு வந்தது போல காட்டிக்கொள்ள இந்த நாடகத்தை நடத்துகின்றனர் காங்கிரஸ் திமுக பாமக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இவர்கள் எல்லாம் ஆட்சியில் இருந்த போது செய்யாமல் விட்டுவிட்டு இப்போது பெயரை தட்டி செல்ல சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓபிசிக்காக முதன் முதல 1953 கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியின் அறிக்கை பாத்தீங்கன்னா 1955 காங்கிரஸால் குப்பையில் போடப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததால் ஓபிசி இடஒதுக்கீடுக்கான எந்த ஒரு பேச்சுமே எழவில்லை அதன் பிறகு வாஜ்பாய் இடம்பெற்ற மொராஜி தேசாய் ஆட்சியில் தான் மீண்டும் ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி பேச்சு எழுகிறது மண்டல் கமிஷன் அமைக்கப்படுகிறது அதன் பிறகு ஜனதா ஆட்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுறாங்க ஓபிசி இடஒதுக்கீடு மீண்டும் குப்பையில் போடப்படுகிறது பிபி சிங் ஆட்சிக்கு வந்ததும் மண்டல் கமிஷன் அமலுக்கு கொண்டு வரப்படுகிறது திரும்ப ஓபிசி இடஒதுக்கீடு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதற்கு எதிராக காங்கிரஸால் தூண்டப்பட்டு நாடு முழுவதும் கலவரங்கள் நடத்தப்படுகின்றன அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்திரா சகானை உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க பொருளாதார கல்வி ரீதியில் பின்தங்கியவர்களை ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது முறையா அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க ஜாதி அடிப்படையில் முடிவெடுக்கலாம் என உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பளிக்கிறாங்க அதன் பிறகு 1992 இருந்து ஓபிசி இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வருகிறது எனவே காங்கிரஸால் முட்டுக்கட்டை போடப்பட்ட ஓபிசி இடஒதுக்கீடு காங்கிரஸ் அல்லாத ஜனதா தள அரசுகளால் அமலுக்கு வந்தது நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் அமலுக்கு வந்தது தற்போது எழப்படும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பில் மத்திய இடஒதுக்கீட்டில் ஓபிசி இடஒதுக்கீடு பற்றியதுதான் இதை பாஜக எதிர்ப்பதாக பொய் குற்றச்சாட்டை வைக்கின்றன எதிர்கட்சிகள் மத்திய இடஒதுக்கீட்டில் 2006 வரை எந்த இடஒதுக்கீடும் இல்லாதிருந்தது அதை எதிர்த்து அபிநாத் என்பவர் வழக்கு தொடுத்ததை அடுத்து SC ST இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மன்மோகன் சிங் அன்புமணி ராமதாஸ் திமுக ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் விட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து போகும் 2014 வரை ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை ஆனால் அதற்கு மாறாக இப்போது திமுகவும் கூட்டணி கட்சியும் வழக்கு தொடுக்கிறார்கள் வழக்கில் பதில் அளித்த மத்திய பாஜக கூட்டணி அரசு நிச்சயம் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை வழங்குவோம் என நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இந்த ஆண்டில் அதற்கான தீர்ப்பு வரவிருக்கிறது தீர்ப்பில் ஓபிசி இடஒதுக்கீடு பாஜகவால் தான் வரப்போகிறது என்று தெரிந்து கொண்டு எதிர்கட்சிகள் ஏதோ தாங்கள் வழக்கு போட்டதால் தான் இடஒதுக்கீடு வந்தது போல காட்டிக்கொள்ள இந்த நாடகத்தை நடத்துகின்றனர் காங்கிரஸ் திமுக பாமக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்த போது செய்யாமல் விட்டுவிட்டு இப்போது பெயரை தட்டி செல்ல இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பாஜக ஓபிசிக்காக என்ன செய்தது என்று கேட்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது 103வது சட்ட திருத்தம் ஆனால் அதற்கு முன்னாடியே 2018 வந்த 102வது சட்ட திருத்தம் என்ன தெரியுமா ஓபிசி கமிஷனுக்கான அரசியலமைப்பு அங்கீகாரம் சகானின் 1992 தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்ததை அடுத்து ஓபிசிக்காக கமிஷன் கொண்டு வந்த காங்கிரஸ் அதற்கு எந்த ஒரு அதிகாரமும் தரவில்லை 2014 முதல் முயன்று 2018 காங்கிரஸ் தடைகளையும் மீறி ஓபிசி கமிஷனுக்கு அரசியலமைப்பு அதிகாரம் யாரும் கேட்காமலே தந்தது பாஜக கூட்டணி அரசுதான் SC ST கமிஷனில் இருக்கும் அரசியலமைப்பு அதிகாரம் போன்று ஓபிசிக்கும் இப்போது அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது தாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது ஏதும் செய்யாமல் தவிக்க விட்டுவிட்டு இன்று ஓபிசிக்காக நாடகம் ஆடுகிறார்கள் எதிர்கட்சிகள் இனிமேலாவது ஓபிசி மக்களுக்காக உண்மையாக உழைக்க பாருங்கள் என்றுமே ஓபிசி மக்களுக்கான பாதுகாவலன் பாஜக தான்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.